வெல்கம் டு அவர் எம்டி பிளே சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக ஒன்றா உட்காடுறாங்க. அப்போது சீதாவோட முகம் ரொம்ப பயந்த மாதிரி போயிடுது. அதை பார்த்துட்டு ராமனோட மூணாவது அக்கா, என்னாச்சு சீதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறான். ஒன்றும் இல்லைங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்கிறான். ரெண்டு பேரும் அடிக்கடி தனியாக பேசிக்கிறத வந்துட்டு ராமன் பார்த்துறான். அதுக்கு ராமனோட அக்கா இருந்துட்டு, ஒன்றும் இல்லைப்பா நான் தூங்கிட்டு இருந்தேன், சீதா வந்துட்டு ஜன்னல் கதவெல்லாம் சாத்தவும் காற்று இல்லாமல் நாங்கள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரிக்கா அப்படியா, இதை சொல்ல தான் சீதா பயப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனு விட்டுட்டு போயிடுறான். சீதா தனியாக உட்காந்து அன்றைக்கி ரூமில் நடந்ததை பற்றி யோசிச்சிட்ருக்கா. அன்றைக்கி அவள் ரூம்குள்ளே வந்து ஜன்னலையும் கதவையும் சாத்திட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக பெட்டில் போய் படுக்கிறாள். அதே ரூமில் ராமனுடைய அக்காவும் ஒளிஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, சீதாவை ஏதாவது பண்ணி தன்னோட பொண்ணுக்கு ராமனை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அவனுடைய அக்கா இருக்க விஷயம் அவளுக்கு தெரியாது. அவள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் பொழுது ராமனுடைய அக்கா வந்துட்டு தலகாணி எடுத்து அவன் முகத்தில் வச்சு அழுத்துறா. இதனால மூச்சு திணறி சீதா மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்போது எல்லாரும் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாங்க இல்லையா, அதனால இருந்துட்டு அவன் மேலே பழி வந்துடக்கூடாது அப்படின்னு இவளும் மயங்கன மாதிரி நடிக்கிறாள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.